நம்ம பிரக்யான் ரோவர் விக்ரம் லேண்டர் இரண்டு பேருமே கிட்டத்தட்ட கடந்த 10 நாட்களாக நிலவின் தென் துருவத்தில் இருள் சூழ்ந்ததுக்கு அப்புறமாகவும் பனி தண்ணீர் இப்படி நிறைய கஷ்டங்களை தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்க யாருமே சற்றே எதிர்பார்க்காத விதமாக இன்னைக்கு இந்த நிலவின் தென் துருவத்தில் தற்போது வெளிச்சம் வர ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் சாதாரண வெளிச்சம் கிடையாது, கிட்டத்தட்ட பகல் போல நிலவின் தென் துருவம் காட்சி அளிக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அளவில் வெளிச்சம் தற்போது அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ திடீர்னு தென் துருவத்தில் நடந்திருக்க இந்த வானிலை மாற்றத்தால் நம்ம இஸ்ரோ விஞ்ஞானிகள் ரொம்பவே மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அதே போல் இது எப்படி நடக்க முடியும், எப்படி இது சாத்தியம் அப்படின்னு தற்போது உலக அளவில் எல்லாருமே நிலவின் தென் துருவத்தில் நடந்திருக்க இந்த அதிசய சம்பவத்தை பார்த்து வியக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது நம்ம எல்லாருக்குமே இஸ்ரோ விஞ்ஞானிகள் இந்த மாதம் 22ஆம் தேதி தான் சூரியன் மீண்டும் தென் துருவத்தில் உதிக்கும். அது வரைக்கும் பனி சூழ்ந்து கிட்டத்தட்ட மை இருட்டில் தான் இந்த தென் துருவம் இருக்கும் அப்படின்னு நம்ம இஸ்ரோ தரப்பு கிட்ட இருந்தே இந்த தகவலை சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நம்ம பிரக்னான் ரோவர் விக்ரம் லேண்டர் இரண்டு பேருக்குமே அதிர்ஷ்டவசமாக இன்னொரு ஒளி, அதாவது கிட்டத்தட்ட சூரியனுக்கு இணையான ஒளி உதவ ஆரம்பிச்சிருக்கு. அதாவது நம்ம எல்லாருமே எப்பயாவது வானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப எங்கேயாவது திடீர்னு ஒரு எரிக்கல் ஒரே ஒரு நொடி போகிறத நம்மளை பல பேர் கண்டிப்பாக பார்த்துருப்போம். ஆனால் அதே மாதிரியான எரிக்கற்கள் வானத்தில் இருந்து மழை பெய்யற மாதிரி பெய்துகிட்டே இருந்தா நிச்சயமா அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை நம்மளால கற்பனை பண்ணி பார்க்கவே முடியாது. இதுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவில் கூட 1999 அப்ப வானத்தில் இருந்து தொடர்ச்சியாக எரிக்கற்கள் நம்ம பூமியில் மழை பெய்கிற மாதிரியான சம்பவம் நடந்திருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அரிய சம்பவம் தான் பார்த்தீங்கன்னா இப்போ நிலவின் தென் துருவத்தில் வானத்தில் இருந்து அவங்களுக்கு அங்கே இருந்து பார்க்குறப்ப மழை பெய்கிற மாதிரி தொடர்ச்சியாக எரிக்கற்கள் தொடர்ந்து நிலவின் தென் துருவத்தில் இருந்து பார்க்குற மாதிரி தொடர்ச்சியாக அந்த ஒளி வெளிச்சம் வந்துக்கிட்டே இருந்திருக்கு. அந்த வகையில் கடந்த 10 நாட்களாக தொடர்ந்து இருள் சூழ்ந்து போயிருந்த இந்த தென் துருவம் இப்போ வெளிச்சம் பட ஆரம்பிச்சிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட பகல் மாதிரியான வெளிச்சமே தென் துருவத்தில் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதை கேள்விப்பட்ட நம்ம இஸ்ரோ விஞ்ஞானிகள் ரொம்பவே மகிழ்ச்சியுடன் நம்ம விக்ரம் லேண்டர் பிரக்ஞான் ரோவர் இரண்டு பேருமே ஆன் பண்ணி பார்த்துருக்காங்க. இரண்டுமே நல்லபடியாக ஆன் ஆகி இதுவரைக்கும் நல்லபடியாக செயல்படவும் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதனுடைய முதற்கட்டமாக பிரக்ஞான் ரோவரை ஒரு சின்ன ஆராய்ச்சியிலையும் நம்ம இஸ்ரோ விஞ்ஞானிகள் ஈடுபடுத்தி பார்த்துருக்காங்க. அந்த ஆராய்ச்சியையும் நம்ம பிரக்ஞான் ரோவர் நல்லபடியாக செய்தும் முடிச்சிருக்கு. இருந்தாலும் இந்த எரிக்கற்கள் தொடர்ந்து இப்போ கொட்டிக்கிட்டு இருக்கு. ஆனால் இதனுடைய வெளிச்சம் தொடர்ந்து இன்னும் அடுத்த எத்தனை மணி நேரத்துக்கு நிலவின் தென் துருவத்தில் கிடைக்கும் அப்படின்னு தெரியல. ஸோ அது தொடர்ந்து கொட்டிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக தென் துருவத்தில் தொடர்ச்சியாக வெளிச்சம் என்னமோ இருக்கும். ஆனால் திடீர்னு எந்த நேரத்தில் வேணாலும் அந்த எரிக்கற்களுடைய வெளிச்சம் தென் துருவத்தில் படாமல் போயிடலாம். அப்படி படாமல் போயிடுச்சுன்னா மீண்டும் அடுத்த சூரிய உதயம் வரைக்கும் கண்டிப்பாக நம்ம பிரக்ஞான் ரோவர் விக்ரம் லேண்டர் இரண்டு பேருமே காத்திருக்க தான் செய்யணும். அந்த வகையில் இந்த நீண்ட இருளை கஷ்டப்பட்டு கடக்க வேண்டிய இக்கட்டான சூழ்நிலையில் இருந்த நம்ம பிரக்ஞான் ரோவர் விக்ரம் லேண்டர் இரண்டு பேருக்குமே ஒரு புத்துணர்ச்சி அளிக்கும் வகையில் இப்போ எரிக்கற்கள் வந்து சூரிய வெளிச்சத்தை தென் துருவத்தில் கொடுத்துருக்கிறது. கண்டிப்பாக நம்ம பிரக்ஞான் ரோவர் விக்ரம் லேண்டர் நம்ம இஸ்ரோ விஞ்ஞானிகள் எல்லாருக்குமே இது ரொம்ப பெரிய ஒரு குட் நியூஸாக இது இப்போ இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும்.